Hello viewer, it's my pleasure to welcome you all for learning the civil engineering concepts. Today I will solve the problem in design of truss members. Last class we have calculated forces in the members due to dead load, live load, wind load. After calculate the forces in the members of the truss. If a truss la vandu or 50 members irukku appdin sonnom 50 members la nam enna kandupidichirom enna forces irukku ella members la due to dead load, live load, wind load. இப்ப இதுல எல்லா ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி சார் இந்த மெம்பர்ஸ் டிசைன் பண்றதுன்னா, we have to make it as a group. 50 மெம்பரே 50 டிசைன் போட்டு இருக்க முடியுமா? சோ டாப் கார்டு மெம்பர் ஒரு குரூப், அதுல எது ஹையஸ்ட் லோடோ அதுக்கு அதை டிசைன் பண்ணிடுவோம். பாட்டம் கார்டு மெம்பர் ஒரு குரூப், அதுல ஹையஸ்ட் லோடு என்னவோ அதுக்கு அந்த மெம்பரை டிசைன் பண்ணி த்ரோ த லென்த் அதே சைஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி வெப் மெம்பர்ஸ் இடையில் இருக்கிறது ஒரு குரூப்போ ரெண்டு குரூப்போ ஃபோர்ஸஸுக்கு தகுந்த மாதிரி குரூப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த மெம்பர் தகுந்த மாதிரி குரூப் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த மெம்பர்ல ஒன்னோ ரெண்டோ டிசைன் பண்ணி எல்லா மெம்பருக்கும் அதே அந்த குரூப் இருக்க எல்லா மெம்பருக்கும் சேம் சைஸ் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப டாப் கார்டு மெம்பர்ஸ்ல 10 மெம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இதுக்கு வந்துட்டு சார் இந்த இடத்துல வர இதுக்கு டாப் கார்டுக்கு நான் வந்துட்டு ரெண்டு சேனல் செக்ஷன்ஸ் பேக் டு பேக், ரெண்டு ஆங்கிள் செக்ஷன் பேக் டு பேக், ஒரு ஐ செக்ஷன்னா இது கனெக்ஷன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அதனால த்ரோட் ஒரே மெம்பர் டாப் கார்டு ஃபுல்லா கொடுக்குற மாதிரி இருக்கணும். பாட்டம் கார்டு ஃபுல்லாக ஒரே மெம்பர்ஸ், வெப் மெம்பர்ஸ் ஒரு குரூப்போ ரெண்டு குரூப்போ அதனுடைய ஃபோர்ஸஸ் லென்த் ஆஃப் த மெம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்குறாப்புல பண்ணிக்கணும். சரியா? பிஃபோர் தட், ஆஃப்டர் கால்குலேட்டிங் த ஃபோர்ஸஸ், வி ஹாவ் டு ஃபார்ம் அ லோடு காம்பினேஷன். எது ஒஸ்ட் லோடு காம்பினேஷன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெட் லோடு ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, டெட் லோடு அண்ட் லைவ் லோட் ஆர் கிராவிட்டி லோட்ஸ், இட் ஆல்வேஸ் ஆக்ட் வெர்டிகலி டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸ். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்க்குறோம் இது என்னது டெட் லோட் அந்த ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸுக்கு டெட் லோட்ல இப்படி ஆக்ட் ஆகுது வெர்டிகலி டவுன்வர்ட் டைரக்ஷனாக ஆக்ட் ஆகுதா? சரி, இப்போ இந்த மெம்பர் அனலைஸ் பண்ணும்போது மேலே லோட் ஆக்ட் ஆச்சுன்னா ட்ரெஸ் எப்படி வளையும்? இப்படி கீழே பெண்ட் ஆகும். சரியா? இப்படி கீழே பெண்ட் ஆகுதுல கீழே டென்ஷன் வரும், மேலே கம்ப்ரஷன் வரும். அப்போ பாட்டம் கார்டில் என்ன வந்திருக்கும்? டென்ஷன் வரும். டாப் கார்டு மெம்பர்ஸில் என்ன வந்திருக்கும்? கம்ப்ரஷன் வரும். சரியா? அதே தான் லைவ் லோடு, லைவ் லோடு வெர்டிகலி டவுன்வர்ட் ஃபோர்ஸ், இப்படி ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? ட்ரெஸ் இப்படி பெண்ட் ஆகிருக்கும். டென்ஷன் பாட்டம் வரும், கம்ப்ரஷன் டாப்ல வரும். அதனால பாட்டம் கார்டு மெம்பர்ல எல்லாம் டென்சைல் ஃபோர்ஸ் வரும், டாப் கார்டு மெம்பர்ஸ்ல எல்லாம் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். இதே மாதிரி தான் இதே விண்ட் லோடு பாருங்க, விண்ட் லோடுல த்ரஸ்ட்னா இப்படி அழுத்தி இருக்கும். அதே கேஸ் இதே சக்சன்னா எப்படி இருக்கும்? கீழே இருந்து மேல தூக்கும். அப்ப ட்ரெஸ் எப்படி ஆகும்? மேல பெண்ட் ஆகும். ஸோ அப்ப இப்படி மேல பெண்ட் ஆகிறப்ப டென்ஷன் எங்க வரும்? டாப்ல டென்ஷன், பாட்டம் கம்ப்ரஷன். டாப்ல டென்ஷன், பாட்டம் இருக்கும். ஸோ அப்ப டெட் லோடு லைவ் லோடுனாலும் பார்த்தோம்னா பாட்டம் கார்டில் நான் டென்ஷன் வந்துச்சு, விண்ட் லோடுனால சக்ஷனால என்ன வருது? கம்ப்ரஷன் வருது. அப்போ ஒரே மெம்பரில் டென்ஷன் ஃபோர்ஸும் வருது, கம்ப்ரஷன் ஃபோர்ஸும் வருது. அப்போ என்ன ஆகுது? மெம்பர் இஸ் சப்ஜெக்டட் டு ரிவர்சபிள் ஸ்ட்ரெஸ். அப்போ ஒரு லோடு காம்பினேஷனில் டென்ஷன் ஃபோர்ஸ் வருது, இன்னொரு லோடு காம்பினேஷனில் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் வருது. அதே மாதிரி தான் டாப் கார்ட்லேயும் ஒரு காம்பினேஷன்ல டென்சைல் ஃபோர்ஸ் வரும், ஒரு காம்பினேஷன்ல கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வரும். ஸோ அப்போ அதில் வர டென்ஷனையும் அது தாங்குற மாதிரி இருக்கணும், அது வர கம்ப்ரஷனையும் அது தாங்குற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம்.